2011 தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளையோ 2016 தேர்தல் அறிக்கை கொடுத்த வாக்குறுதிகளையோ நிறைவேற்றாத ஆட்சி தான் இந்த அதிமுக ஆட்சி. பழனிசாமியை நான் கேட்கறதெல்லாம், முதல்ல அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க, உங்கள் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை நீங்கள் எடுத்து பாருங்க, எந்தெந்த வாக்குறுதிகள்லாம் 10 ஆண்டு காலத்தில் மறந்துருக்குன்னு பாருங்க, விட்டு போயிருக்குன்னு பாருங்க, அதன் பிறகு அடுத்தவங்க மேலே நீங்கள் குறை சொல்லலாம். அதிமுக ஆட்சியுடைய சாதனைகளை சொல்லி வாழ்க்கை கேட்க நீங்கள் தயாரா? சட்டிகள் இருந்தால் தானே அகப்பையில் வரப்போகுது. சொல்லி கேட்கறதுக்கு எந்த சாதனையும் இல்லாத காரணத்தினால் தான், வேதனைகளை மட்டும் நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தால், அதை மறைக்கிறதுக்காக திமுக ஆட்சி பற்றியும் என்னை பற்றியும் அவதூறான குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்ற வகையில் அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வர்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் வாங்கின மரண அடிதான் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் கிடைக்க போகுதுன்னு அவருக்கே நல்லா தெரியும், தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதனால தான் தொடர் தோல்விகளின் விரக்தியில் உளறிட்டு இருக்கிறார். இப்போ இத்தகைய விரக்தியாளர்களுக்கு நீங்கள்லாம் வாக்களிக்க கூடாது. 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என மொத்தமுள்ள 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. 1374 மாநகராட்சி உறுப்பினர்கள், 8288 பேரூராட்சி உறுப்பினர்கள், 3468 நகராட்சி உறுப்பினர்கள் ஒரே கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இவை அனைத்திலுமே கழக வேட்பாளர்கள், நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். ஸ்டாலின் ஏதோ பேராசைப்படுறான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் நினைப்பது பேராசை இல்லை, என்னுடைய எண்ணம். இது சுயநலமான எண்ணம் இல்லை, பொது நலத்தோடு இப்படி நான் ஆசைப்படுறேன். எல்லா இடங்கள்லையும் முழுமையான வெற்றியை நாம் அடைஞ்சாதான், கோட்டையிலிருந்து நாம் அறிவிக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் கடைகோடி மனிதரையும் முறையாக அது நியாயமாக சரியாக போய் சேரும். சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற திட்டங்களை, அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவிகளை மக்கள் கையில் சேர்க்கும் கடமையும் பொறுப்பும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கையில் தான் இருக்குது. அதனால தான் அனைத்து நன்மைகளையும் அனைவரையும் சென்றடைய நம்முடைய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறணும்னு நான் சொல்கிறேனே தவிர வேறு இல்லை. நடக்க இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க உள்ள 12825 பதவிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களும் தான் வெற்றி பெற்றாகணும். அப்படி வெற்றி பெற்றால்தான் அது முழுமையான வெற்றியா, மகத்தான வெற்றியாக இருக்கும். சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல பல திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக போய் சேரும். அதுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் முழுமையாக நம்முடைய கையில் இருக்கணும். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நம்மோட மாநிலம் என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும். நான் சொல்லித்தான் இப்போ உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உள்ளாட்சி தேர்தலையே நடத்த மனம் இல்லாமல் நாட்களை கடத்திக்கிட்டு போன ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா திமுக வெற்றி பெற்றுடுவாங்க. வெற்றி பெற்று வந்தால் அதிமுகவுடைய ஊழல்கள் ஆதாரங்கள் எல்லாம் அம்பலப்படுத்திடுவாங்க என்று அஞ்சு நடுங்கி உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் வச்சிருந்த ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி சுண்ணாம்பு பவுடர் வாங்குறதுலேருந்து ஃபினாயில் வாங்குற வரைக்கும் ஊழல் செஞ்ச கரைபடிந்த கைகளுக்கு சொந்தக்காரர். உள்ளாட்சி அமைப்புகள் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் பல தகவல்களை வாங்கி அப்போதே வெளிப்படுத்தியிருக்கிறார். 25 கிலோ கொண்ட சுண்ணாம்பு பவுடர் தனியார் கடைகளில் 170 ரூபாய்க்கு கிடைக்குது. அதாவது சுண்ணாம்பு பவுடர், 25 கிலோ கொண்ட சுண்ணாம்பு பவுடர் தனியார் கடைகளில் 170 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க தெரியுமா? 842 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஃபினாயில் ஒரு பாட்டில் 20 ரூபாய்க்கு கடையில் கிடைக்குது, அதை 130 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. சாக்கடை அடைப்பை சரி செய்ய டிச்சு கொடுத்துருக்கு பாருங்க, அதோட விலை 130 ரூபா. ஆனால் அதை 1010 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க.
1500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மோட்டாரை 1500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மோட்டாரை 29465 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க.